ஹலோ, தமிழ்நாடு மூவிங் டுவர்ட்ஸ் மலேரியா எலிமினேஷன் ஃபேஸ். மலேரியா ஒழிப்பு கட்டத்தை நோக்கி தமிழகம் நகர்கிறது. ஸோ குரூப் டூ மீன்ஸில் ஏற்கனவே டெங்கு எராடிகேஷன், மலேரியா இதை பற்றி தான் மேக்ஸிமம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மலேரியா இந்த மாதிரி டிசீஸ் தரும்போது கண்டிப்பாக படிச்சுக்கணும். இது வந்து ஜென்ரலாக நமக்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கில் கம்யூனிகபிள் டிசீசஸ் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அந்த டாபிக் கீழே கொண்டு வந்து இதை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்ன ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, இந்த நேஷனல் சென்டர் ஃபார் வெக்டார் போர்ன் டிசீசஸ் கண்ட்ரோல், தேசிய நோய் தொற்று கட்டுப்பாட்டுக்கான தேசிய மையம், இவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாடு வந்து இந்த மாதிரி கேட்டகரி டூலேருந்து கேட்டகரி ஒன், அதாவது வகை இரண்டுலேருந்து வகை ஒன்றாக இந்த 2015 டு 2021 இந்த பீரியடில் வந்து சேஞ்ச் ஆகியிருக்காங்களாம். ஸோ கேட்டகரி டூ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரீ எலிமினேஷன் ஃபேஸு, நீக்குதலுக்கு முந்தைய கட்டம். அதே கேட்டகரி ஒன் பொறுத்த வரைக்கும் எலிமினேஷன் ஃபேஸில் வந்து நம்ம இருக்கோமோ, அதாவது ஓரளவுக்காவது எலிமினேட் ஆகும்ன்ற மாதிரி தான் கேட்டகரி டூ. நம்ம வந்து கண்டிப்பாக எலிமினேட் ஆகிடுவோம், அதாவது மலேரியா வந்து நம்ம ஸ்டேட்லேருந்து எலிமினேட் பண்ணுறோன்ற கேட்டகரியில் வந்து வந்திருக்கோமோ. ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் தான் இது. ஸோ இதுலேயே வந்து ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும்னா, இந்தியாவோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 2030க்குள்ளே மலேரியா கம்ப்ளீட்டாக இந்தியா விட்டு எராடிகேட் பண்ணுற மாதிரி தான் பிளான் வந்து வச்சுருக்காங்க. இதில் தமிழ்நாடு வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதை ஒழிக்கிறதுக்கான இதாக வந்து 2024, அதாவது கிட்டத்தட்ட இன்னொரு 2 வருஷத்தில் வந்து ஒழிக்கிற மாதிரி பிளானை வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்ட்ஸு. ஸோ நம்ம வந்து டார்கெட் வந்து 38 டிஸ்ட்ரிக்டில் வந்து கிட்டத்தட்ட 31 டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா 0, அதாவது கம்ப்ளீட்டாக ஒரு கேசஸ் கூட இல்லாத அளவுக்கு வந்து அட்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அதெல்லாம் சேர்த்து பேஸ் பண்ணி தான் இந்த சர்டிஃபிகேட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜென்ரலாக இப்போ தமிழ்நாட்டோடைய ஃபேஸ். இதிலே வந்து ஜென்ரலாக நமக்கு க்வெஸ்சன் காயின் பண்ணுறதுன்னா மலேரியா பற்றி சொல்லுங்கள். ஸோ மலேரியா பற்றி சொல்லும் போதே நம்ம வந்து அதனுடைய காசஸ் சிம்டம்ஸ் எல்லாமே வந்து படிச்சுக்கணும். அதை தவிர்த்து வந்து மலேரியாக்கான வேக்சின் பற்றி தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் மலேரியாவுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன எடுக்கிறாங்க, அதே மாதிரி இந்தியாவில் என்னென்ன பண்ணுறாங்க, இந்தியாவோட இனிஷியேட்டிவ்ஸ் என்ன, தமிழ்நாடு இது வரைக்கும் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நீ எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எப்படி கேட்டாலுமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அது இது குரூப் டூ மெயின்ஸ் தான்ன்றதுனால ரொம்பவும் டஃப் வைக்க மாட்டோம். நீங்கள் இந்த அளவுக்கு படிச்சிட்டிங்கன்னா மற்றவங்க வாங்குகிற ஸ்கோரோட நீங்கள் நல்லாவே வாங்கலாம். ஸோ ஜென்ரலாக இப்போ தமிழ்நாட்டோட கரண்ட் சினாரியோ பார்த்துட்டோம். ஜென்ரலாக மலேரியானா என்னன்னு பார்த்துடலாம். மலேரியா என்றது ஒரு மஸ்கிட்டோனால வர ஒரு டிசீஸ் தான், அதாவது மஸ்கிட்டோ பார்ன் பிளட் டிசீசஸ். பிளாஸ்மோடியம் ஒட்டுண்ணிகளால் ஏற்படும் உயிருக்கு ஆபத்தான கொசுக்களால் பரவும் இரத்த நோயாகும். ஸோ இந்த பிளாஸ்மோடியம் என்ற ஒரு பாராசைட் மூலமாக தான் இது வந்து, இதுவும் ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ் தான். ஸோ இது வந்து அந்த பாராசைட்ஸ் மூலமாக தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த டிசீஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஏஷியா இந்த மாதிரி காண்டினென்ட்ல தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஏஷியாவில் இருக்கிறனால தான் நமக்கு தான் வந்து மலேரியா என்ற டிசீஸ் வந்து வருது. இது வந்து என்ன டைப் ஆஃப் மஸ்கிட்டோனால இந்த மலேரியா வருதுன்னா ஆனஃபிலஸ் மஸ்கிட்டோ. ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹியூமன் பாடியில் இந்த ஸ்போரோசைட்ஸ் அது வழியாக தான் உள்ளே வந்து என்டர் ஆகும் இந்த மஸ்கிட்டோ இன்ஜெக்ட் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து லிவர் செல்ஸ், அதாவது நம்மளுடைய கல்லீரலில் வந்து என்டர் ஆகும் அந்த பாராசைட்ஸ். இது வந்து அதாவது அது இன்ஜெக்ட் பண்ணது, அதுக்கப்புறம் அது வந்து நம்ம ஆர்பிசியை வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து இதனுடைய ப்ராசஸ்ஸாக வந்து இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த ஒரு இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆனஃபிலஸ் மஸ்கிட்டோ இன்ஜெக்ட் பண்ணுது. ஸோ இந்த ஸ்போரோசைட்ஸ் அது வழியாக லிவர் செல்ஸ் அதாவது கல்லீரல் கென்ட்ராகி ஆர்பிசியை வந்து ரப்சர் பண்ணும். இந்த மெயினான விஷயம் மலேரியா பற்றி கேட்டால் நீங்கள் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஸோ டோட்டலாக வந்து 5 பாராசைட் ஸ்பீஷியஸ் வந்து மலேரியாவில் வந்து இருக்கும். அதில் வந்து 2 தான் வந்து ரொம்ப ரொம்ப மோசமானதாக, அது ஒன்று பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம், இன்னொன்று வந்து பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் என்றதான். மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது என்னென்னா பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபரம், பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் என்றது தான். ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபீவர் வர்றது,
மசில் ஏக்ஸ், டயர்னஸ், ஹெட்ஏக், நார்மலாக இருக்கிறதா, ரொம்ப பெரிய பெரிய சிம்டம்ஸ் இல்லை, நார்மலாக தலைவலி, தசைவலி இந்த மாதிரி இதுதான். இது வந்து ஓரளவுக்கு தடுக்கக்கூடிய டிசீஸ் தான் அண்ட் க்யூரபிள் டிசீஸ் தான். அப்படியே வந்து வந்துச்சுன்னா க்யூரபிளே பண்ண முடியாதுன்ற ஒரு ஸ்டேஜ் தான் கிடையாது. ஸோ அந்த மலேரியா ப்ராசஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து இந்த பிளாஸ்மோடியம் பாரசைட்ஸ் அப்புறம் என்ன மஸ்கிட்டோ இதை வந்து மெயினாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மலேரியா இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆனஃபிலஸ் ஸ்டீஃபன்சி என்ற ஒரு மஸ்கிட்டோனால தான் இது வந்து வருது. ஸோ அது வந்து கடிச்சா வருது. அது மட்டும் இல்லாமல் பகிரப்பட்ட மற்றும் பாதிக்கப்பட்ட சிரஞ்சுகளின் பயன்பாடு, ஸோ ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆனவங்க அவங்களுக்கான இன்ஜெக்ட் பண்ணது, அதை எடுத்து வந்து இன்னொரு பர்சன் இன்ஜெக்ட் பண்ணுறது, அப்புறம் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன், இதெல்லாமே ஆல்ரெடி இன்ஜெக்ட் பண்ண ஆல்ரெடி அந்த டிசீஸ் உள்ளவங்கள்ட்டருந்து இது வழியாக தான் வந்து பரவலாம். அப்புறம் இன்ஃபெக்ட் அண்ட் மதர் டு ஹர் பேபி டியூரிங் பர்த், இது வந்து நார்மலாக ஒரு கம்யூனிகபிள் டிசீஸில் இது எல்லாமே வந்து நடக்கும். நார்மலாக வந்து பிளட் தரது, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ ஆல்ரெடி மலேரியா இருந்தால் இன்னொருத்தவங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அதை தவிர்த்து டைரெக்டாக அந்த கொசு கடித்தாலும் வருது. ஸோ மலேரியாக்கான சிம்டம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, மலேரியாவின் அறிகுறிகள் பாதிக்கப்பட்ட 7 முதல் 18 நாட்களுக்குள் வெளிப்படும். ஸோ 7 to 18 டேஸில் வந்து நம்ம வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ நார்மலி தெரிஞ்சதான் ஃபீவர், ஹெட்ஏக்கு, அனேமியா, டயோரியா, ஸ்வெட்டிங், ரத்தம் தோய்ந்த மலம், காய்ச்சல், சோர்வு, குளிர், வாந்தி, தலைவலி, அதிக வியர்வை மற்றும் வலிப்பு. ஸோ இது எல்லாமே மலேரியாக்கான ஒரு சிம்டம்ஸ் தான். சிவியராக வந்து பார்த்தீங்கன்னா, கடுமையான சந்தர்ப்பங்களில் மலேரியா பேரழிவை ஏற்படுத்தும். இது வலிப்பு, கோமா மற்றும் இறுதியில் மரணத்திற்கு வழிவகுக்கும். ஸோ இது வந்து கோமா டெத் வரைக்கும் கொண்டு போகும். இதான சிம்டம்ஸ். மலேரியாக்கான வேக்சின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிஎஸ் என்ற வேக்சின் தான். ஸோ இது வந்து வேக்சின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேரியாக்கான வேக்சின் வந்து இந்த ஆர்டிஎஸ் என்ற வேக்சின் வந்து இருக்கு. ஸோ இது வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு 40% ஓரளவுக்கு க்யூர் பண்ணுற வேக்சின் தான். இதை வந்து யூரோப்பியன் மெடிசன் ஏஜென்சி 2015 வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. கிளாக்ஸோ ஸ்மித் கிளைன் என்றவர் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க, அந்த கம்பெனி தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஎஸ் எஸ் தடுப்பூசி மலேரியா ஒட்டுண்ணியை தாக்க நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு பயிற்சி அளிக்கிறது. ஸோ நம்மளோட இம்யூன் சிஸ்டம் போய் இது வந்து அங்கே போய் டைரக்டாக போய் மலேரியா பாரசைட்ஸ் வந்து அழிக்கிற மாதிரி இருக்குமா. இதுக்கான இனிஷியேட்டிவ் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் மேக்ஸிமம் ஹெல்த் ரிலேட்டடாக நிறையா பண்ணுவாங்கன்னு. ஸோ 2017 பார்த்தீங்கன்னா E2020 அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அது மூலமாக பார்த்தீங்கன்னா, 0 cases வந்து 2020 அட்டைன் பண்ணணும்ன்ற மாதிரி டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 21 countries கிட்ட இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக மலேரியா வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கான மைல்ஸ்டோனை வந்து அட்டைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ 0 malaria cases வந்து வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, E2025 இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ அதுபடி இன்னும் ஒரு 5 years டைம்லைனில் வந்து இன்னும் நிறையா இந்த E2020 அச்சீவ்மெண்ட்டை முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு 25 countries டார்கெட் பண்ணி ஒரு 5 years மலேரியா எலிமினேட் பண்ணணும் என்ற ஒரு டார்கெட்டில் வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா இது ஓரளவுக்கு 2020 எடுத்த இனிஷியேட்டிவ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுனால. ஸோ இந்த நியூ கண்ட்ரிஸ் இதை வந்து 4 criteria மூலம் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒழித்தல் திட்டத்தை நிறுவுதல். ஸோ அந்த கண்ட்ரியில் கண்டிப்பாக மலேரியா எலிமினேஷனுக்கான ஒரு பிளான் வந்து இருந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரியை வந்து சூஸ் பண்ணுவாங்க. சமீபத்திய ஆண்டுகளில் மலேரியா தொற்று குறைப்பு வரம்பை சந்தித்தல், ஓரளவுக்காக தான் அங்கே வந்து குறைஞ்சிக்கிட்டு வரணும், ரொம்ப அப்படியே அதிகமாயிட்டே இல்லாத மாதிரியும் இருக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, மலேரியா கண்காணிப்பு திறன் மற்றும் மலேரியா ஒழிப்புக்கு பொறுப்பான ஒரு நியமிக்கப்பட்ட அரசு நிறுவனத்தை கொண்டிருத்தல். ஸோ அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி அந்த கண்ட்ரியில் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு, ஹூ மலேரியா ஒழிப்பு மேற்பார்வை குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும். ஸோ இந்த ஒரு 4 கேட்டகரியில் வந்து இந்த மலேரியா
ஒரு 25 கண்ட்ரிஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு அளவுக்காக அங்க அந்த கண்ட்ரிக்குன்னு ஒரு பிளான் இருக்கணும், ஒரு அளவுக்காக குறைஞ்சிக்கிட்டு வந்தோம் அங்கன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கணும், அண்ட் ஹூவால செலக்ட் பண்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்து இருக்கணும். இப்படி இருக்கிற ஒரு கேட்டகரி பேஸ் பண்ணி 25 கண்ட்ரிஸ் வந்து எடுத்து நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கான, அதாவது E2025 இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒரு 5 இயர்ஸ்க்கான இனிஷியேட்டிவ்ல இதை வந்து எடுத்திருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மலேரியா ரிப்போர்ட், வேர்ல்டு மலேரியா ரிப்போர்ட் 2020 படி இந்தியா ஒரு அளவுக்கு வந்து மலேரியா கேசஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டு வர ரிப்போர்ட் தான் வந்து தந்திருக்காங்க. இது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனால ரிலீஸ் பண்ணுற ஒரு ரிப்போர்ட் தான். ஸோ இந்தியா வந்து கிட்டத்தட்ட 17.6% கிட்ட குறைஞ்சிட்டு வந்திருக்காங்களா 2019-2018 கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது இந்தியா வந்து ஒரு, அதாவது ஓரளவுக்கு இந்த மாதிரி வைட் ஸ்ப்ரெட்டிங் ஒரு கண்ட்ரில 17.6% குறைஞ்சதுன்றது ஒரு பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இந்தியாவில் வந்து எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா 2017 வந்து இந்த 5 இயர் ஸ்ட்ராட்டஜி மலேரியா எலிமினேஷனுக்கான ஒரு 5 இயர் ஸ்ட்ராட்டஜியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுபடியே வந்து கிட்டத்தட்ட மலேரியா வந்து 571 டிஸ்ட்ரிக்ஸில் அவுட் ஆஃப் இந்தியா 678 டிஸ்ட்ரிக்ஸ் பை 2022 இந்த இயருக்குள்ள ஓரளவுக்கு 678 டிஸ்ட்ரிக்டில் 571 டிஸ்ட்ரிக்ஸ்லையாவது மலேரியா வந்து கம்ப்ளீட்டாக வந்து எராடிகேட் பண்ணணுன்றதா இந்த நேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ஃபார் மலேரியா எலிமினேஷன் 2017 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐசிஎம்ஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மலேரியா எலிமினேஷன் ரிசர்ச் அலையன்ஸ் மெரா இந்தியா என்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. மலேரியா எலிமினேஷன் ரிசர்ச் அலையன்ஸ் இந்தியா மெரா இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் மலேரியா கண்ட்ரோலுக்கான ஒரு பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் தான் இது. இதை தவிர்த்து தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம் கரண்ட் அஃபேர்ஸில் ஓரளவுக்கு எலிமினேஷன் ஃபேஸில் தான் வந்து இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 1990 தான் பார்த்திங்கன்னா 1.2 lakh கேசஸ் வந்து மலேரியாவில் வந்து வருமா, இதே 2011 பார்த்திங்கன்னா ஒரு 22,000 கேஸ் கிட்ட தான் வந்துருக்கு. இதே வந்து இப்போ அட் ப்ரெசண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 772 கேசஸ் தான் பரிகாரக்கே வர அளவுக்கு தான் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு வந்து தமிழ்நாடு வந்து கம்ப்ளீட்டாக டிக்ளைன் ஸ்டேஜில் தான் வந்து வந்திருக்கு. இதுக்கான ரீசன் என்ன பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இந்த கேசஸ், அதாவது எதனால் வருது ஏர்லியாக வந்து பிக்கப் பண்ணிடுறோமோ கேசஸ், அதை வந்து மற்றவங்களுக்கும் அந்த தொற்று ஏற்படாத அளவுக்கு, அதுக்கப்புறம் தொற்றுக்கான தொடர்புகளின் விரிவான தடமறிதல். ஸோ எங்கெங்கே தான் வந்து அது வந்து கம்யூனிகேட் ஆகுதோ அதை தான் கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணிடுறோமோ. சமூகத்தில் செயலாக்க பரிசோதனைகள் அடிக்கடி வந்து டெஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ கொரோனா டெஸ்ட் அந்த மாதிரி தான் எடுத்து முன்னாடியே கண்டுபிடிச்சிடுறாங்க. அனைத்து காய்ச்சலுக்கும் வெளிநோயாளர் பிரிவுகளில் செயலாற்ற பரிசோதனை, அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் என்ற ஒரு விஷயத்த வந்து வச்சுருக்காங்க. தனியாக அந்த கேசஸ் தான் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள தனியாக இது பண்ணி ஓரளவு கியூர் பண்ணுறது, கம்ப்ளீட்டாக வந்து முழுமையான சிகிச்சை வந்து கவர்மெண்ட்டே வந்து தராங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஓரளவுக்கு நம்ம மலேரியா எலிமினேஷன்லாம் இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தீவிர காய்ச்சல் கண்காணிப்பு மற்றும் கொசு ஒழிப்பு நடவடிக்கைகள், தீவிரமான பகுதிகளில் உட்புற எஞ்சிய மருத்துவ தெளிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஸோ இதை தவிர்த்து வந்து நம்ம வந்து அந்த வீட்டுக்கே போய் வந்து மருந்து தெளிப்பு மலேரியா கண்ட்ரோலுக்கான அந்த மருந்து தெளிப்பு இதெல்லாமே வந்து இருக்கிறதுனால தான் ஓரளவுக்கு தமிழ்நாட்டோட இந்த அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ தமிழ்நாடு கேட்டாங்கன்னா இந்த இனிஷியேட்டிவ்ஸ் தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ இதுதான் ஓவரால் மலேரியா பற்றி எப்படி கேட்டாலும் இதை வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும்.